அவ பொய் சொல்ல மாட்டா பொய் சத்தியம் பண்ண மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவளே உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் உத்தமியா இருக்கேன் கற்போட தான் இருக்கேனே கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவ மட்டும் சத்தியம் பண்ணி சொல்லட்டும் அப்புறம் நடக்கறதே வேற பிரியா உன் அண்ணன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி நான் உத்தமினே சொல்லு பிரியா எங்க அண்ணன் அப்படி பழக்கலன்னு அவங்க மூஞ்சில கறிய பூசுற மாதிரி சொல்லு பிரியா நீ யாருக்கும் எதுக்கும் தயங்க வேண்டியதில்ல பயப்பட வேண்டியதில்ல சொல்லு பிரியா பொய் சத்தியம் பண்றவங்க தான் பயப்படணும் நீ எதுக்கு பயப்படுற சொல்லு சொல்லு பிரியா சொல்லு பொய் சத்தியம் பண்றவங்க தான் பயப்படணும் நீ ஏன் பயப்படுற இத பாரு அண்ணா மேல சத்தியம் பண்ணு அண்ணா என்ன மன்னு சிடுங்க பிரியா என்ன சொல்ற பிரியா என்ன சொல்ற பிரியா உங்க சொல்றது உண்மையா பிரியா பிரியா அவங்க சொல்றது உண்மையா பிரியா பாத்தீங்களா கேட்டுக்கிட்டீங்களா இப்ப என்ன சொல்றீங்க ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ சரியான ஆளால சரியான நேரத்துல இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதனால நாங்க தப்பிச்சோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இந்த அசிங்கத்தை நாங்க எங்க கொண்டு போய் தொடப்போம் நாங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகறத விட எங்களுக்கு வேற வழியே தெரிஞ்சிருக்காது இப்படி கற்பு இழந்தவளை தப்பானவளை வச்சுக்கிட்டு எங்களால நிம்மதியா இப்படி வாழ முடியும் எங்க பையனுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணணுமா இல்லங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படியெல்லாம் சமாளிக்காதீங்க மாற்றாந்தாய்க்கு பிறந்தவ தானே அவ எப்படி போனா என்னன்னு கண்டும் காணாம வளர்த்திருப்பீங்க ஏமா அனாவசியமா பேசிக்கிட்டே இப்படி ஒரு குடும்பத்துல சம்பந்தம் பேசுறதே பாவம் இனிமே இவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதே பாவம் இனிமே எந்த ஜென்மத்துக்கும் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது எங்க எதுக்க கூட வராதீங்க வாங்க போலாம் பிரியா உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தேன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டியே கொண்டு வரக்கூடாத அவமானத்தை கொண்டு வந்துட்டியே அவன் யாரு சொல்லு அவன் யாரு சொல்லு தெரியாது என்ன யாருன்னு எனக்கு தெரியாது அவனுக்கு உதவி பண்ணத நான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் நடக்க கூடாதது நடந்துருச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் அவ கோயில்ல எவனையோ தேடிட்டு திரியறா அவ நடத்த சரியில்லை கண்காணிங்கன்னு சொன்னேன் யார் என் பேச்ச கேட்டாங்க அன்னைக்கு நான் சொல்லும் போதெல்லாம் என் கூட சண்டைக்கு வந்து நின்னியே இப்ப எங்க போய் வச்சுக்க போற மூஞ்சிய என் மருமகன் எப்படி ஊருக்குள்ள தலை காட்டுவாரு எவ்வளவு கௌரவமா நடந்துட்டு இருக்கிற மனுஷன் அவர் முகத்துல கறி அள்ளி பூசிட்டால உன
உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம். என்னைக்காவது உன்னை மாற்றாந்தாய் பிள்ளைன்னு உங்க அண்ணனும் நானும் நினைச்சிருப்போமா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. அன்னைக்கு நீ தாலி பூஜை பண்ணணும்னு சொன்னப்பவே நீ குளிக்கணும்னு சொன்ன, அப்பவே உன்னை நான் விசாரிச்சிருக்கணும். என் புத்திய இல்ல, நீ நம்ம செஞ்ச எந்த தப்பு பண்ணல என்ன நம்புங்க. நீ அண்ணா என்ன நம்புங்க அண்ணா, என்ன என்ன மீறி அந்த தப்ப நடந்துருச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. நீ சொல்றதெல்லாம் நம்மளா, என்ன மாதிரி ஒரு ஏமாள் யாருமே இருக்க முடியாதுமா. உன்ன மன்னிச்சா அத போல தப்பு வேற எதுவும் இருக்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி சொல்லாதீங்க அண்ணா, உங்களை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா? இனி நான் அண்ணனும் இல்ல, நீ என் தங்கச்சியும் இல்ல, உனக்கும் எனக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையை என்ன மேற்கொண்டு கேவலப்படுத்தாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணா அண்ணா, நான் எங்க என்ன போவேன்? எனக்கு யார் என்ன தெரியும்? அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தியா? நான் தப்பிச்சிட்டேன், இனி இவளை யார் தலையில கட்டி வைக்க போறீங்கட்டு போறா. இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருந்தா இதுக்கு மேலயும் நான் கேட்க வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். எனக்கு அந்த அவமானம் வேண்டாம், வெளியே போ. ஒரு பொண்ணா பொறந்து எந்த தப்பு பண்ண கூடாதோ அந்த தப்ப பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், நான் எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு தங்கச்சி இல்ல நினைச்சுக்கிறேன், இனி உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மறுபடியும் என்ன தேடி வந்த நான் செத்துருவேன் சொல்றேன்ல. ஏண்டி பிரியா, என் மகளோட 50 பவுன் நகையை அபேஸ் பண்ணிட்டு போலான்னு பாத்தியா? எங்க எதை சொன்னா இந்த கல்யாணம் நிக்கும்? என் நகை தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் நகை என் மகளுக்கே வந்து சேர்ந்துருச்சு, நீ எங்கேயோ போய் சேரு. உன்னால எனக்கோ என் மகளுக்கோ இனி எந்த தொல்லையும் இல்லை. நீ வந்து உட்காரு, சீக்கிரமா பரிகாரத்தை பண்ணிடலாம். வா உட்காரு. சரிங்க அத்த.
நீங்க ஆரம்பிங்க. ஆ பண்ணிரலாம். ஓம் சரஸ்வதியே போற்றி, அம்பிகா தேவியே போற்றி, பரமேஸ்வரியே போற்றி. மாலையை மாத்தி போட்டுக்கோங்க. அகிலம் தருவாய் போற்றி, கர்ப்பம் காப்பவளே போற்றி, முக்கண் முதல்வனே போற்றி போற்றி போற்றி. கடவுளே, எந்த தடங்களும் இல்லாம இந்த பரிகாரத்தை நாங்க நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோப்பா கடவுளே. ஒரு தடவை தப்பு நடந்தா எல்லா தடவையும் நடக்கும்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க. அம்மா மாங்கல்யங்கம்மா. மாங்கல்யம் 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 எங்க? என்னம்மா அத நீங்க கவனமா வைக்கலையா? இல்லங்க, அண்ணி எடுத்து வைக்கிறதா சொன்னாங்களே. செல்லம்மா. அம்மா, அப்பவே கொண்டு வந்து வைக்க சொன்னனே, வைக்கலையா? ஐயோ ஆமாம்மா, மறந்துட்டேன். பொண்ணுலாம் எதை முதல்ல செய்யணுமோ அதை செய்யாத. போ போய் எடுத்துட்டு வா, மேலதான் வச்சிருக்கேன். சரிங்கம்மா. என்ன சுஜாதா இதெல்லாம்? இப்போ நேர வேற கம்மியா இருக்கு. முக்கியமானது மாங்கல்யம் தானே, நீ பாத்துருக்க கூடாதா? என்னம்மா? ஐயோ இல்லங்க, நான் எடுத்து வச்சேன், அண்ணிதான் அதை எடுக்க சொல்லிட்டாங்க. அவங்க மருமகளுக்காக ஸ்பெஷலா நான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் எடுத்தேன். ஆமா சமந்தி, 5 பவுன்ல பண்ணிருக்கேன். என்னதான் இது பிராயச்சித்தமா இருந்தாலும் என் மக மாங்கல்யம் கட்ட போறா இல்லையா, என் மக சாதாரணமா கட்டலாமா? அதான் புதுசா பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா, மேன் மக்கள் எப்பவுமே மேன் மக்கள் தான். அது மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து என் கிளப்ல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஸ்பெஷலா குங்குமம் வர வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சம்பந்தி, நிறைய விஷயம் யாருக்கும் சொல்லாம ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. ஆமா, என்னதான் இருந்தாலும் இத நான் ஒரு கல்யாணம் மாதிரி தான் ஃபீல் பண்றேன். நல்லபடியா நல்ல நேரத்துல இது முடியணும். உங்க மனசுப்படி எல்லாமே நல்லபடியா முடியும். என்ன நீ மேல இருக்கிற மாங்கல்யத்தை எடுக்க போனவ இன்னும் ஆளையே காணோம்? நான் வேணா போய் பாத்துட்டு வரவா? நகை கடைக்கு போயிருந்தாலே இந்நேரம் போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் போறேன். டோன்ட் வரி நிலா, கொஞ்ச நேரத்துல மருமாங்கல்யம் கட்ட போறேன். பாத்தீங்களா, செல்லமாவே வந்துட்டா. சமந்தி, வருது செல்லமா இல்ல, மாங்கல்யமும் மதுரை மீனாட்சியம்மன் குங்குமமும் வருது. சரியா சொன்னீங்க. ஐயோ, முக்கியமான விஷயத்துக்கு செல்லமாவ அனுப்பினது நம்ம தப்பு, நாம யாராவது போயிருக்கணும். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? என் பொண்ணுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி நடக்குதே. அண்ணி எவ்வளவு ஆசையா மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமத்தை வர வச்சிருக்காங்க, ஆனா அதை வச்சுக்கிறதுக்கு என் மகளுக்கு கொடுப்பன இல்லையே. அப்படிதான் சொல்லாத, அப்படிதான் சொல்லாத. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். இவ்வளவு முயற்சி பண்ணியும் இத்தனை பேர் இருந்தும் நாம நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியலையே. பண்ண முடியலையா இல்ல பண்ண விடாம ஏதாவது ஒரு சக்தி தடுக்குதா? நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் தடுக்குது. நானா கீழே விழலமா? ஏதோ ஒரு சக்தி தான் என்ன கீழே விழ வச்சிருச்சு.
அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி முகூர்த்த நேரம் முடிய போகுது? சீக்கிரம் மாங்கல்யம் கட்டு சாமி. இதுவும் ஒரு கண் திருஷ்டி தானே சாமி, நம்ம மாங்கல்யத்தை மாத்தி கட்டிடலாம் இல்ல? என்ன சாமி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இப்படி நடந்துச்சுன்னா அது திருஷ்டி அதோட பரிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் இது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தானே? மாங்கல்யம் கட்டிடலாம் இல்ல சாமி? சொல்லுங்க, நேரம் வேற போயிட்டே இருக்கு. இல்லம்மா, இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. பகவான் நமக்கு எதையோ அறிவுறுத்துற மாதிரியே இருக்கு. என்ன? அப்ப இத அபசகுணம்னு சொல்றீங்களா? பகவானே இத தடுக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. பாருங்களேன், மாங்கல்யம் சதுரை கிடக்கு, குங்குமம் சதுரை கிடக்கு, பூவெல்லாம் எப்படி சதுரை கிடக்குன்னு பாருங்க. இது ஏதோ ஆபத்துக்கு அறிகுறியா தான் நான் உணர்றேன். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாங்கல்யத்தை மறுபடியும் கட்ட முடியாதா? முடியாதுமா. இத்தனை தடைகளையும் மீறி நாம பண்ணோம்னா அது யாரோ ஒருத்தர் உயிருக்கோ இல்ல ரெண்டு பேரோட உயிருக்கோ ஆபத்தா போய் முடியும். இந்த குங்கும செதர்னத நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. இந்த முகூர்த்தத்துல அந்த மாங்கல்யத்தை கட்டலனா அவனோட எதிர்காலம் அதை யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்க. மாங்கல்யம் கட்டலாம் இல்ல? ஏன் இப்படி சோதனை மேல சோதனை நடக்குது சாமி? சாமி, ஏதாவது பிராயச்சித்தம் இருந்தா சொல்லுங்க சாமி, அதை முடிச்சுட்டு மாங்கல்யத்தை கட்டிடலாம். ஆமா சாமி, ஏதாவது தயவு செஞ்சு நல்ல வார்த்தை சொல்லுங்க சாமி, பிளீஸ். இல்லம்மா, நீங்க என்ன நம்பல, என் வார்த்தைய நம்புறீங்க. நான் அதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் அந்த மாங்கல்யத்தை கட்டக்கூடாதுமா. நான் உங்களுடைய குடும்ப நன்மைக்காக தான் சொல்றேன். சரி சாமி, இப்ப கட்டக்கூடாதுன்னா அடுத்த முகூர்த்தத்துல கட்டலாம் இல்லையா? கட்டலாம், அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணிட்டு கட்டலாம். பிராயச்சித்தமா? சரி, அடுத்த முகூர்த்தம் எப்ப? நான் நல்ல முகூர்த்தம் குறிச்சிட்டு சொல்றேன், அவசரப்படாதீங்க. அது வரைக்கும் பண்ண முடியாதா? அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. இன்னியோட என் மகளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்பிக்கையோட இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுங்க. சுஜாதா, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. சமதி, தங்கச்சியை கூட்டிட்டு போ, தைரியமா. சரிம்மா, நான் அப்புறமா ஒரு நல்ல நாள் குறிச்சு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க சாமி. கார்த்தி, நீ நிலாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிம்மா. அம்மா, எனக்கு தாமா குறுக்கு உடஞ்சிருச்சு, ஆனா நீங்க நிமிர்ந்து நிக்கிறீங்க. தடுக்கணும்னு நினைச்சா தடுப்பேன், உடைக்கணும்னு நினைச்சா உடைப்பேன். நான் நினைச்சா நினைச்சத செய்யாம விடவே மாட்டேன். அடுத்த முகூர்த்தத்தை குறிக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு பாரு. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு என்ன குறை வச்ச இப்படி ஒரு குறை வைக்கிறதுக்கு? கோயிலுக்கு வந்து தண்டனையா இது? நீயும் ஒரு பொண்ணு தானே, எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத அசிங்கத்தையும் கழுகத்தையும் எனக்கு ஏற்படுத்திட்டியே. இப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லுமா? சொல்லு, நான் இப்ப என்ன செய்ய முடியும்?
அம்மாடி என்னம்மா ஏன் ஆத்தா கிட்ட கோவத்தை கொட்டிட்டு இருக்கீங்க? எல்லாம் வேதனை பாட்டி, ஏன் வேதனை? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கோயிலுக்கு நான் வராத நாளே இல்ல. சாப்பிடாம கூட நான் படுத்திருக்கேன், ஆனா இந்த அம்மாவன கும்பிடாம படுத்ததே இல்ல. அவ்வளவு பயபக்தி இருந்த எனக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு தெரியுமா? ஆத்தா யாரு பிரியமா இருக்காளோ அவ்வளவுதான் சோதிப்பா. அதுக்காக கோவப்படாதீங்க தாயி. எனக்கு நடந்தது சோதனை இல்ல பாட்டி, நிரந்தர வேதனை. யாராலையும் எதாலையும் தீர்க்க முடியாத வேதனை. சரி வாமா வந்து உட்கார். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுமா? சுதாரிக்காம விட்டுட்டியம்மா. என் வாழ்க்கை இப்படி தொலைஞ்சு போகும் நான் நினைக்கவே இல்லையே பாட்டி. இதுல ஒண்ணும் தப்பில்லம்மா. அந்த படுபாவி திட்டம் போட்டு உன்னை கெடுத்திருக்கான். போற இடம் உன் பின்னாடியே அவன் வந்திருக்காம்மா. அது உனக்கு தெரியல, அதனாலதான் உன்னை அந்த ரூமுக்கு வர வச்சிருக்கான். கீழே விழுந்த மாதிரி அவன் நடிச்சிருக்கான்.